எனக்கு 1.5 வயது ஆகும் பொழுது என் அப்பா இறந்து விட்டார். எனது வாழ்க்கை அதன் பிறகு மாற்றமடைந்தது. எனக்கு அப்பாவை தெரியாது. எனக்கு சுயவிபரம் தெரிந்த பின்பு எனது அம்மாவிடம் அப்பாவை பற்றி கேட்டு அறிந்து கொண்டேன். அம்மா கூறினால், அப்பாவின் ஆசை 3 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமென்று. இவர்கள் கடவுளிடம் வரம் கேட்டு நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். அம்மா பெண் குழந்தை கடைசி வரைக்கும் பாதுகாக்கும் என்று சொன்னாராம். அதன் பிறகு எனது அப்பா இறந்த பின்பு அம்மா பிறவியும் பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி என்று யோசித்த பொழுது அப்பாவின் உறவினர்கள் கைவிட்டார்கள், அம்மாவின் உறவினர்களும் கைவிட்டார்கள். இனி என்ன செய்வது என்று யோசித்த பொழுது என் பிள்ளைகளை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அம்மா ஆங்கில வகுப்புகள் வீடு வீடா சென்று பிள்ளைகளுக்கு கற்பித்தார். அந்த சமயத்தில் பிள்ளைகளுக்கு கற்பித்து வரும் பொழுது அயலவர்கள் அம்மாவை பார்த்து இவள் எங்கு சென்று வாராள் என்று வேறொரு நோக்கத்தில் பார்த்து அவரை கேலி செய்தார்களாம். ஆனாலும் அம்மா மனம் தளராமல், என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் எண்ணி மீண்டும் வகுப்புகள் செய்து வந்திருக்கிறார். ஒரு பெண் தனிமையாக வாழும் பொழுது முகம் கொடுக்கும் சம்பவம் இது. இச்சந்தர்ப்பத்தில் மூத்த மகனிடம் 20 ரூபாய் கொடுத்து பழங்கள் வாங்கி வியாபாரம் செய்ய சொன்னாராம். வியாபாரம் செய்து மகன் வியாபாரியானார். அதன் பிறகு திருமணம் முடித்தார். என் குடும்பம் சந்தோஷம் அடைந்தது. ஆனாலும் சந்தோஷத்தை பொறுக்காத எமன் எனது இளைய சகோதரனை பற்றி கொண்டது. இந்த சோகத்தை தாங்க முடியாத எனது அம்மா மிக கவலையடைந்தார். எங்களுக்கும் சகோதரரின் பிரிவை தாங்க முடியவில்லை. ஆனாலும் என்றோ ஒரு நாள் நாங்களும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைத்து அம்மாவுக்கு சொல்லி சோகத்தை குறைத்தோம். ஆனாலும் அன்று அப்பா இருந்த பொழுது அம்மாவுக்கு ஆறுதல் கூற யாரும் இருக்கவில்லை. இன்று நாங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளாகி அவரின் சோகத்தை குறைத்தோம்.